என்ன சார் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க? எப்படி இருக்கு ஷோரூம்? இந்தியாவில் யாரும் இது வரைக்கும் பண்ணல. நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஷோரூமே எங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்னால தான் நாங்கள் திரும்ப திரும்ப தார் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் கார் எச்எஃப்ல இல்லைன்னு சொன்னால் வந்து எல்லாருமே ஒரு அதிர்ச்சி தான். வண்டினாலே பிளாக்னா ஒரு தனி அழகு தான் இல்லைங்க. நெகோஷியேட்டுன்ற பேசுகிற அளவுக்கு கூட நம்மளோட ப்ரைஸ்லாம் இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கல்ல இவோக் நம்ம கிட்ட. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளார் மாதிரி இருக்குது, பட் இது வந்து வெள்ளார் கிடையாது. இது வந்து எவோக் இது 220D. ஸோ 2 சீரீஸில் நம்ம வந்து ஐ வந்து பார்த்துருக்கோம். இது வந்து டி 3 சீரீஸோட எனக்கு வந்து 5 சீரீஸ் ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு 7-சீட்டர் வெஹிக்கிள் வந்து இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா எங்கள் கிட்டே மட்டும்தாங்க இருக்கும். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி வெளியிலேயே போகாது. ரீசனபிள் ப்ரைஸில் எல்லா காரும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சென்னையில் 1 ஏக்கரில் கார் ஷோரூமா ஒரு கேட்கவே ஒரு ஸ்டோரியே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், எங்களுடைய நியூ ஷோரூமுக்கு மோசஸ் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களால் வந்து எங்களுக்கு பிடிச்ச காசு வந்து பார்க்க முடியும். நம்ம சென்னையில் இப்படி ஒரு ஷோரூம் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி எங்கள் எல்லாருக்குமே. அர்ச்சனா. ஹலோ ஆல், நான் மோசஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ் வி ஆர் இன் ஹெச் ஆஃப் ப்ரீமியம் லக்ஸரி கார் ஷோரூம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு செகண்ட் வேவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த லாக்டவுன்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் விட்டதுக்கப்புறம் நம்ம போன ஷோரூம் வந்து ஹெச் ஆஃப் கார்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா பாலவாக்கம்ல இருந்தது. நம்ம வந்து அந்த டைம்லேயே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க லைக் ஒரு கன்ஜஸ்டடாக இருக்குது, ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறோம், ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்தது அந்த ஒரு நியூ ஷோரூமுக்கு தான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து அக்கரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்கிற அக்கரை. ஸோ வெரி எக்ஸைட்டட் போய் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே இருக்கிற காசை மெயினாக அண்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேறு லெவல் எக்ஸைட்டடாக நான் இருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க ஹெச்எஃப் காசோட எம்டியை மீட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பேசிடலாம். ஹாய் மோசஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார் சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க? எப்படி இருக்கு ஷோரூம்? வேறு லெவல், சான்ஸே இல்லை. தேங்க்யூ. நீங்கள் சொல்லும்போது கூட இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸ்லி. ஏன்னா நம்ம ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர் வந்து மீட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் வந்து காஸ் கலெக்ஷனும் வந்து பின்னிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து அக்காமடேட் பண்ண முடியல, கன்ஜஸ்டடாக இருக்குன்னு வந்து சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து உங்களால் எவ்வளோ காசு சார் அக்காமடேட் பண்ண முடியுது அட் அ டைமில்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் 200 காசு கிட்ட இங்கே பண்ணலாம். 200 காசு? ஆமாம், ஃபுல்லாக 1 ஏக்கர் இது ஆக்சுவலி. சார், 1 ஏக்கர் நேரம் சென்னையில் 1 ஏக்கரில் கார் ஷோரூம் வந்து அதனால் 200 காரும் இதில் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதுக்கு நம்ம ஒரு 100 கார் மேக்ஸிமம் 80 காசு இருக்குது. 80 காசு வந்து இப்போ இருக்குது. சீரியஸ்லி வேறு லெவல் சார். நீங்கள் அங்கே சொல்லும்போது கூட நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணலான்னு இருக்கோம். கார் மேலே பண்ணலான். கார் மேலே மீன்ஸ் இங்கே இருக்கிற கார் வந்து சேல் பண்ணுற மாதிரி? இல்லை இல்லை, அவங்க கஸ்டமர்ஸ் ஒரு காரும் இங்கே வரும். ஓகே. பைக் அண்ட் செல்லிங் நடக்கும். ஓ, லைக் கஸ்டமர் இப்போ நான் வந்து ஒரு i20 கார் வச்சிருக்கேன், என் காரை நான் இங்கே கொண்டு வந்து விற்கிற மாதிரி? மேக்ஸிமம் ப்ரீமியம் காஸ், ஒன்லி ப்ரீமியம் காஸ். ஓகே, நான் டேரெக்டாக வந்து காசு கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுற மாதிரி? ஆமாம். கஸ்டமரே வந்து விற்றுட்டு போகலாம். கஸ்டமர்ஸே விடுவாங்க, கஸ்டமர்ட்டும் வந்து வாங்கிட்டு போவாங்க பைங் அண்ட் செல்லிங். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்? நாங்கள் அது அந்த அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதே நாங்கள் தான். ஓகே. ஸோ ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம், அதோட ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் இப்படி ஒரு விஷயம். இல்லை, இவ்வளோ பேர் பிளேஸ் இங்கே கிடையாது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு லக்ஸரியஸான ஷோரூம் எங்களுக்காக நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு எங்களோட பிக் தேங்க்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் எங்களால் வந்து எங்களுக்கு பிடிச்ச காசு வந்து பார்க்க முடியும். இல்லை, எல்லா வெரைட்டி காசும் இருக்குது இங்கே. ஓகே. ஏன்னா லாஸ்ட் டைம் அங்கே வந்து ரேப்பிட் காசு நிறைய வந்து பண்ணியிருந்தீங்க, லைக் 10 லேக்ஸ் வந்து. இப்போ இங்கே வந்து நான் கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் ரேப்பிட் பண்ணுறோம், ஏன்னா எல்லாமே அந்த அப்கிரேட் பண்ணியாச்சு. எல்லாம் இப்போ இருக்க முதல்ல நம்ம பண்ண காருக்கும் இப்போ நம்ம இங்கே பண்ணுற காருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. எல்லாமே 2015 மேலே தான் இங்கே காசு வச்சிருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 2015 மேலே 16 மேலே இருக்கிறது தான் மேக்ஸிமம். 21 காசு இதெல்லாம் 21. ஓகே. எஸ் ஸோ ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. ஓ, ஸோ ஹெச்எஃப் காஸ் வந்து வேறு லெவலில், அவங்களோட ஷோரூம் மட்டும் அப்டேட் பண்ணல, அவங்ககிட்ட இருக்கிற காசையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. அண்ட் வந்து நம்ம காசு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் ஃபைனல் க்வெஸ்சன் சார், சொல்லுங்கள். உங்களோட மோட்டிவ் என்ன சார்? அங்கேருந்து இப்போ இங்கே வந்து மூவ் ஆயிருக்கீங்க, இவ்வளோ காசு வந்து கொண்டு வந்திருக்கீங்க, மேலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கீங்க? உங்களோட மோட்டிவ் என்ன அது மெயினாக இந்த பிஸ்னஸ்க்கு? இந்த மோட்டிவ் என்ன, ரீசனபிள் ப்ரைஸில் எல்லா காரும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாருக்குமே கொடுத்து போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. ஸோ அதுதான் உங்களோட மோட்டிவ்? கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ வாங்க இங்கே இருக்கிற காசை ஒன்னொன்னாவே பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காரே மஹேந்திராலேருந்து தார்
இது வந்து ஒரு புது காரா வாங்குறதுக்கே வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கும். இது வந்து நீங்க ப்ரீ ஓன் மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் கண்டினியூஸா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க மஹேந்திரா தார. நாங்க லாஸ்ட் மந்த் மட்டும் 4 வெஹிக்கிள் தாரே நாங்க டெலிவர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட்னால தான் நாங்க திரும்ப திரும்ப தார் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 2021 மாடல் ஜஸ்ட் 7000 கிலோமீட்டர் தாங்க ரன் ஆயிருக்கு. பெட்ரோல் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் வீக் போல ஒரு 3 வெஹிக்கிள் டீசல்லே உங்களுக்கு வருது. வாவ். ஸோ டீசலுமே வந்து வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4x4 ஆஃப் ரோடிங் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? நாங்கள் ஜஸ்ட் 17 lakhs தான் கோட் பண்ணுறோம். 17 lakhs. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து மினிலேருந்து கூப்பர் எஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளப் மேன் ரொம்பவே ரேரான கார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் காஸ்ட்ல இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சேலுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அர்ச்சனா மேம் இதோட டீடைல்ஸ் கொடுங்க ப்ளீஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கூப்பர் எஸ் கிளப் மேனுங்க. இது 2016-17 மாடல். சிங்கிள் ஓனர். 38000 கிலோமீட்டர் தான் அங்கே போயிருக்கு. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். 32 lakhs. நெகோசியபிளா இங்கே இருக்கிற காசு எல்லாமே? கண்டிப்பாக. நீங்கள் என்ன ரேட்டு கேட்டாலும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த வண்டியை கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். பட் நெகோஷியேட்டுன்ற பேசுகிற அளவுக்கு கூட நம்மளோட ப்ரைஸ்லாம் இருக்காது. எல்லாம் எடுக்கிற மாதிரி ரீசனபிள் ப்ரைஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நெகோஷியேட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் பிளாக்ல ரேஞ்ச் ரோவர்லேருந்து இவோக். ஆமாம், இவோக். ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கல்ல இவோக் நம்ம கிட்ட? ஆமா, ஆக்சுவலி ரெட் கலர். அது எப்படி இருந்தது அந்த கம்ஃபர்ட்டபிள் உங்களுக்கு? சீரியஸா ரொம்பவே அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஆமா, தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். சோ அந்த ஒரு கம்ஃபர்ட்டபிள்காக தான் எங்க கிட்ட ஏகப்பட்ட ரேஞ்ச் ரோவர் இவோக் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நார்மலாவே. சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடல் ரேஞ்ச் ரோவர் இவோக். சிங்கிள் ஓனர் தாங்க. வெறும் 50000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 lakhs கோட் பண்ணுறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து ரேஞ்ச் ரோவர்லேருந்து. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளார் மாதிரி இருக்குது. பட் இது வந்து வெள்ளார் கிடையாது, இது வந்து எவோக். இது எவோக்கில் 2020 மாடல். ஆக்சுவலி 2019 வந்து புக் பண்ணால் தான் 2020 தான் கிடைக்கும். 1 year வெயிட் டைம். அது வந்து டீசல் கார் வரதே கிடையாது. ஒரு டீசல் கார் வேணும் இவோக்கில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் த கார். அர்ச்சனா மேடம் டீடைல்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவரில் இவோக்குங்க. 2020 மாடல். சிங்கிள் ஓனருங்க. வெறும் 20000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 lakhs. ஆக்சுவலி டீசல் வெர்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆனதுனால வந்து நிறைய டீசல் வண்டி வந்து நாங்கள் இப்போ லோட் பண்ணியிருக்கோம். 2020 மாடல்லேயே உங்களுக்கு நிறைய டீசல் வெர்ஷன் இங்கே இருக்குது. 2021 நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோல் வெர்ஷன் தான் கொண்டு வராங்க. பட் டீசல் வெர்ஷன் இங்கே நிறைய இருக்குங்க. யாரெல்லாம் டீசல் இன்ட்ரெஸ்டடோ தயவு செஞ்சு எச்எஃப் காஸ்க்கு வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த ரேஞ்ச் ரோவர் இவோக் வந்து நல்ல டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்ல டீலுங்க. ரேஞ்ச் ரோவர் இவோக் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் வண்டி. எங்ககிட்ட நிறைய வண்டி ரேஞ்ச் ரோவர் இவோக் இருக்கு, நிறைய மாடல்ஸ்லையும் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எச்எஃப் காஸ்க்கு வாங்க ரேஞ்ச் ரோவர் பிரியர்கள். எல்லா வயசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இவோக். நம்ம கிட்ட 14 இருக்கு, 17 இருக்கு, 2020 மாடலுமே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க நாங்கள் கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு 28 lakhs நாங்கள் கோட் பண்ணிருக்கோங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கார் வந்து போர்ஷேலிருந்து கயான். இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் செட்டப், LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது அண்ட் V6 இன்ஜின் இருக்குது. சோ 3 liter இன்ஜின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கார்ல இருக்குது. சோ இந்த காரும் வந்து HF காஸ்ட்ல சேலுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட டீடைல்ஸ் கொடுங்க மேம். ஆக்சுவலி போர்ஷே கயான்லேயே வந்து எங்ககிட்ட 2 டீசல் வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து 2016 மாடல் இருக்குது, ஒன்று 2014 மாடல் இருக்குது. அண்டு இதோட ப்ரைஸ் வந்து நாங்கள் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 65 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து 45 lakhs உங்களுக்கு கோட் பண்ணுறோம். ஓகே, அந்த பிளாக் கலர் இருக்கா? இது வந்து டீசல் கார் தான் ரெண்டுமே? ரெண்டுமே டீசல் வெஹிக்கிள் தான். ஆக்சுவலி போர்ஷேல டீசல் வெஹிக்கிள்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. பட் 2 டீசல் வெஹிக்கிள் இப்போ அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வாரில் SUV டைப்பில் நம்மக்கிட்ட FS இருக்குங்க. FS பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. ஜாக்வார்னா எல்லோரும் ஷெடானு XF அந்த மாதிரி மாடல் தான் போவாங்க. பட் FSன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப SUV டைப்பு, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. 2017 மாடலுங்க. வெறும் 50000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 lakhs தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸில் GLC 220Dங்க, டீசல் வெர்ஷன். ஆக்சுவலி 2021க்கு அப்புறமே உங்களுக்கு எல்லாமே பெட்ரோல் வெர்ஷன் தான் இருக்குது. நம்மக்கிட்ட டீசல் வண்டி இருக்குது. ஆக்சுவலி இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இது வந்து இப்போது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா பென்ஸில் GL 350 பார்த்துட்ருக்கோங்க. ஆக்சுவலி GL வந்து இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப 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 நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 2-3 இருக்குது. பட் நம்ம இந்த வண்டியை பற்றி சொல்லணும்
பண்ணோம்னா இது வந்து 2014 மாடல். இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 7-seater வெஹிக்கிள் வந்து இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா எங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்கும். இது வந்து HF காஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா 30 lakhs தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ்லே ML 250 4MATIC 2014 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 32,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸில் எம்எல்ங்க, ML 350 டீசல் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக், ஜஸ்ட் 50,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. 2016 மாடல் நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸில் வந்து GLE 250, இது வந்து 2017 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், வெறும் 60,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். 2017 மாடல். ஆக்சுவலாக வந்து எம்எல் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்து பென்ஸில் வந்து இந்த ஜிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ரொம்பவே கம்ஃபர்டபுளான வண்டி, அண்ட் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தர வண்டியில் ஜிஎல்இயும் ஒன்றுங்க. இது வந்து பென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா A180, நம்ம ஊரில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆன வண்டியில் வந்து இந்த வண்டி ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 2014 மாடல், உங்களுக்கு 2 owners வரும், 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 16 lakhs கோட் பண்ணுறோம். ஏன் 16 lakhs நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 lakhsக்கான ஸ்போர்ட் இது ஏஎம்ஜி கிட்டை வந்து இதில் போட்டிருக்காங்க. ஏர் சஸ்பென்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தாங்க நாங்கள் 16 lakhs கோட் பண்ணுறோம். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா பென்ஸில் CLA 200 டீசல் வெர்ஷன் ஆட்டோமேட்டிக், இது வந்து சிங்கிள் ஓனர் தாங்க, 2018 மாடல், 32,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 lakhs தாங்க. ஸோ இதுக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ண முடியுமா? தாராளமாக 24-25 lakhs வரைக்குமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா BMW X3 லேட்டஸ்ட் மாடல் 2021 வெர்ஷனுங்க, வெறும் 14,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. நாங்கள் இதை கோட் பண்ண ப்ரைஸ் என்ன தெரியுமா? 60 lakhs தாங்க. 60 தான் வைக்கிறீங்க? எதுக்காக இந்த கார் வந்து சேல் பண்ணாங்க இவ்வளோ சீக்கிரமாக? எதுக்காக சேல் பண்ணணும்? அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க, நம்மளுக்கும் வண்டியெல்லாம் கிடைக்குது இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா BMW X3 2016 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 32,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன தெரியுமா? கிலோமீட்டர் தாங்க ப்ரைஸே, 32 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். வண்டினாலே பிளாக்குன்னா ஒரு தனி அழகு தான் இல்லைங்க. இது வந்து BMW 520D 2017 மாடல் சிங்கிள் ஓனர், வெறும் 45,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. ப்ரைஸுமே அதே மாதிரி தாங்க, 48 தாங்க கோட் பண்ணுறோம். இது வந்து லக்ஸரி லைன், உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளான வண்டி. லேட்டஸ்ட்டில் 520D வேணும்னா எங்ககிட்ட நார்மல் லக்ஸரி லைனும் இருக்குது, அண்ட் எம் ஸ்போர்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா BMW 5 Series. ஸோ 530D, இது ஒரு டீசல் கார், என்னோடய ஃபேவரட் இது சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 சீரீஸோட எனக்கு வந்து 5 சீரீஸ் ரொம்பவே வந்து பிடிக்கும். பட் பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் உங்களால் முடிஞ்சுச்சுன்னா ஒரு 3 சீரீஸ் போகிறதுக்கு பதிலாக 5 சீரீஸ் போகலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் கிட்னி கிரில்லாக இருக்கட்டும், 360° கேமராவாக இருக்கட்டும், மேலே வந்து சன் ரூஃப் அண்ட் பார்க் அசிஸ்ட் அண்ட் உள்ள சீட்ஸு, அதோட கம்ஃபர்ட், இனிமேல் வந்து லெக் ரூப் எல்லாமே வந்து இனிமேல் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்க மேம், இந்த காரோட டீடைல்ஸ் சொல்லுங்க. இது வந்து 2018 மாடலுங்க, சிங்கிள் ஓனர், வெறும் 40,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் லெதர், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டியில் இருக்கு. அதுவும் இல்லாமல் 530D எம் ஸ்போர்ட். ஓ, எம் ஸ்போர்ட் வேற. ஆமாம். இதுக்கு மேலே என்ன வேணும்? என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? நாங்கள் 55 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். 55? ஒரு ப்ரீ ஓன்லி 55 lakhs. புது வண்டினா என்ன ப்ரைஸ் மேம் வருது? புது வண்டி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 வரைக்கும் போகும்னு. 1 crore? ஆமாம், 1 crore வரைக்கும் இருக்கும். ஓகே, BMW 320D GT version. இது வந்து 2016 மாடல் சிங்கிள் ஓனர், நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs தாங்க. 20 lakhs தான் சொல்லியிருக்கீங்க. யூஸ்வலாகவே வந்து HF காஸ்ட்டில் அந்த 3 சீரீஸ்ன்றது நிறையா வந்து நீங்கள். ஆமாம், ஆக்சுவலி நாங்களும் 3 சீரீஸ் தான் நிறைய எடுப்போம் மோஸ்ட்லி. ஏன்னா கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸுமே அது மாதிரி தான் கேட்குறாங்க. அண்ட் 320 வந்து நிறைய மைலேஜ் தர வண்டி அதான். ஸோ இப்போ வந்து 3 சீரீஸ் எவ்வளோ லக்ஸரி கார் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அதில் வந்து எந்த கார், எந்த பிராண்ட், எது வந்து நிறைய வந்து மூவிங்கில் போயிட்டுருக்கு? நீங்கள் கேட்குறது வந்து இந்த SUV-ஆ இல்லை ஷெடானா அது மாதிரி வெர்ஷன் இல்லையா?
ஆக்சுவலி எங்ககிட்ட வந்து ஷெட்டான் வெர்ஷனில் நிறைய மூவபிள். ஆக்சுவலி லாஸ்ட் மந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கார்ஸ் கிட்டே நாங்கள் வந்து ஷெடான் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ்யூவி வந்து ஒரு 10 கார்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெடான் தான், 320 தான். அண்ட் ஆடியில் A6 A4 அது மாதிரி தாங்க மூவ் ஆகுது. லக்ஸரி கார் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாங்க அப்படின்றது வந்து கிளியராக. அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து HF கார்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா BMW 640D 2013 மாடல், செகண்ட் ஓனர் தாங்க. பட் வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஜஸ்ட் 32,000 கிலோமீட்டர் தாங்க ரன் ஆயிருக்கு. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து அகைன் வந்து BMW 220D. ஸோ 2 சீரீஸில் நம்ம வந்து ஐ வந்து பார்த்துருக்கோம். இது வந்து டி, அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார், 2021 அப்படின்னு சொல்லி 21 மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ வெஹிக்கல், 2021 விட்ட லாஸ்ட் டீசல் வண்டினும் சொல்லாங்க. இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெர்ஷன் தான் கிடைக்கும். லாஸ்ட் டீசல் வண்டி HF காஸ்ட்ல மட்டும்தாங்க இருக்கு. நைஸ். என்ன ப்ரைஸ் மேம் கொடுக்குறீங்க? நாங்கள் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 42 lakhs தாங்க கோட் பண்ணிட்டு இருக்கோம். 42. ஒரு புது வண்டி, புது வண்டி ரேட் வந்து ஒரு 60 lakhs வரைக்கும் வரும். பட் நம்ம கிட்ட வந்து பிராண்ட் நியூ வெஹிக்கலே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20,000 கிலோமீட்டர் தாங்க ரன் ஆயிருக்கு. இந்த வண்டி வந்து நாங்கள் இப்போ இங்கே கோட் பண்ணுறது 42 lakhs கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்வாரில் XF 2014 மாடல், 60,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா 25 lakhs தான். ஜாக்வார் XF 25 lakhs HF காஸ்டில் மட்டும்தாங்க. ஆமாம் ஆமாம். இது எத்தனை பேரோட ஃபேவரட் வண்டியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரில. பட் 25 lakhs XF நாங்கள் தரோங்க, தாராளமாக எங்ககிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்குற கார் வந்து ஆடி பிராண்ட்லேருந்து டிடி. ஸோ ஆடி டிடி, டிடினா வந்து டூரிஸ்ட் ட்ராஃபி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அசனா மேடம், இந்த காரோட டீடைல்ஸ் கொடுங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸ்போர்ட்ஸ் கார் HF இல்லைன்னு சொன்னால் வந்து எல்லாருமே ஒரு அதிர்ச்சி தான் அது. அதனால ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ஒன்றும் இல்லைங்க, நிறைய இருக்குது. இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா ஆடி டிடி, இது வந்து 2017 மாடலுங்க. சிங்கிள் ஓனர், வெறும் 30,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இது நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். 45 lakhs. ஸோ ஃபினான்ஸ்ன்ற போது எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 40 lakhs கிட்டே ஃபினான்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட் 5 lakhs மட்டும் நீங்கள் நெட் பேமெண்ட் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெஃப்ல நீங்கள் நிறைய பிளட் ரெட் கலரை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ரேப்பிங்லேயும் சரி, அண்ட் இந்த மாதிரி கலர்ஸில் வந்து எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மோஸ்ட்லி. அண்ட் ரீசனபிள் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்கறதுனால வந்து நிறைய டெலிவரிஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நார்மலாகவே எல்லாமே வந்து கஸ்டமரோட ப்ரைஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கே நாங்கள் முடிச்சு தரத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த பிளட் ரெட்டை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி இது வந்து 2015 மாடலுங்க. இதோட கோட்டிங் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 17 lakhs தான் நாங்கள் கோட் பண்ணுறோம். 17 lakhs. A3 2017 மாடல், 2015 மாடல், 15 மாடல். ஓகே, இங்கே இருக்கிற எல்லா காசும் 15 மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி. கண்டிப்பாக 15 மேலே தான் இருக்குது, அதனால அதுக்கு கீழே நாங்களும் எடுக்கிற மாதிரி ஐடியா கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ்க்கே நாங்கள் வந்து ஒரு குட் கார் கொடுக்கணும்னா அதே மாதிரி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கஸ்டமருக்கும் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்குள்ளே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் மோஸ்ட்லி நாங்கள் அது மாதிரி காசுலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது மேம் வண்டி? வெறும் 50,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. இது 17 lakhs மாதிரி சொல்லியிருந்தீங்க, ஃபினான்ஸுன்ற போது எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும்? தாராளமாக 15 lakhs வரைக்கும் பண்ணி தருவாங்க. 15 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் A6 எஸ் லைனு, 2017 மாடல், சிங்கிள் ஓனருங்க. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakhs தான். இது வந்து ஆடியில் வந்து A6 2014 மாடல், சிங்கிள் ஓனர் தாங்க. வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேரில் வந்து 2018 மாடல் மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு க்ளீன் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மெயின்டெனன்ஸ், க்ளீன் வண்டிங்க. இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் தெரியுமா? 18 lakhs தான். 18 lakhs? பரவாயில்லையே. ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ ரூபா வரைக்கும் கொடுப்பீங்க? கொடுப்பாங்க, 15 வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் A4 2013 மாடல், சிங்கிள் ஓனர் தாங்க. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 14 lakhs தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் Q3 2015-16 மாடல், வெறும் 32,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 lakhs தாங்க கோட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸில் C200 2010 மாடல்,
பட் 95,000 தாங்க ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் இதை நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 தாங்க. 10 lakhs பட்ஜெட்ல? ஆமாம், 10 lakhs பட்ஜெட்ல. மறுபடியும் HF காசில் நிறைய வண்டி இன்னமும் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா BMW 320Dங்க. நம்ம கிட்ட இதே மாதிரி ரேப் பண்ண வண்டி நிறைய வண்டி போச்சு. ஆக்சுவலி என்னன்னா அந்த வண்டி நிறைய பேர் கேட்டு கால் பண்ணியிருந்தீங்க, மோசஸோட வீடியோவை பார்த்துட்டு எங்களால் கொடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு வண்டி இருக்கு, பட் ரேப்பிங் கிடையாது. இது நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 தாங்க. ஸோ 10 lakhs வந்து இப்போ ரெண்டு வண்டி வந்து HF காஸ்ட் கரண்ட்லி இருக்குது. ஆமாம், பட் இந்த கார்ல ரெண்டு வண்டின்னு இல்லை, நிறைய வண்டி இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ, ஆடியில இருக்கு, BMW இருக்கு, பென்ஸ்லயும் இருக்கு, எல்லாத்துலயுமே உங்க 10 lakhs பட்ஜெட்ல இருந்து எங்ககிட்ட இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த வண்டி வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே நல்லா வந்து கொடுக்கும். ஒரு 14+ வந்து எதிர்பார்க்கலாம். 320D தான் எங்ககிட்ட நிறைய மூவ் ஆகும். ஸோ நாங்கள் 12 இயர் 12 2021 வரைக்குமே நிறைய வண்டி வச்சுருக்கோம் 320ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியில் வந்து A4 மாடலுங்க, 2012 மாடல், சிங்கிள் ஓனர். உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் தாங்க போயிருக்கு. இந்த வண்டியை நாங்கள் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 lakhs தான் கோட் பண்ணுறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருக்கணும், எல்லாமே 12, 10 மாடல்லாம் வந்து உங்களுக்கு அந்தந்த பட்ஜெட்டில் வந்து 10 lakhs கிடைக்குது. அண்ட் சிங்கிள் ஓனர் எல்லா வண்டியுமே, சிங்கிள் ஓனர்லேயே வந்து உங்களுக்கு 10 lakhs 12 lakhs பட்ஜெட்டில் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா டிசிலேருந்து அவன்டி. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எதுக்கு பிறகு அந்த கார் நீங்கள் வந்து காமிக்காமல் விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க, ஏன் அந்த வண்டியை காமிக்கல, அந்த வண்டியை ரிவ்யூ கொடுங்க. ஆக்சுவலி நாங்கள் ஃபேமஸ் ஆகிறோமோ இல்லையங்க, இந்த வண்டி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு HF காஸ்க்கு வந்து. அதனால தான் நாங்கள் சேல் பண்ணாமலே வச்சிருக்கோம் இந்த வண்டியை. ஆக்சுவலாக எனக்குமே ஒரு டவுட் இருக்கு, சொல்லுங்க, எதுக்கு இந்த வண்டியை நீங்கள் சேல் பண்ணாமல் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே இப்போ இருக்கிற வீடியோ மோசஸ் உங்கள் வீடியோ தான் இந்த வண்டியவே கவர் பண்ணுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எங்களுடைய வந்து HF காஸ்க்கு வந்து ஒரு டெமோ காராகவே ஆயிடுச்சு இந்த வண்டி. ஸோ அதனால தான் நாங்கள் சேல் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த வண்டி எங்களுடைய லக்கி வண்டி கூட. ஸோ இதை பார்த்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் இந்த வீடியோவை பார்த்து இந்த வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இங்கே வந்து இந்த வண்டியை பார்க்குறதுக்குன்னே வந்திருக்காங்க. வண்டி வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த வண்டிக்காக வரீங்க இல்லை, அதுக்காக தாங்க நாங்கள் சேல் பண்ணாமலே வச்சுருக்கோம். ஒரு கேட்கவே ஒரு ஸ்டோரியே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஒரு லக்கி சாம் மாதிரி வந்து இந்த D70 வந்து HF காஸ்ட் வந்து வச்சுருக்கீங்க. ஆமாம், அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பார்க்குற அத்தனை வியூவர்ஸ்க்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எங்களை வந்து நீங்கள் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங்க, இன்னும் உங்களுடைய சப்போர்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவை. இந்த மோசஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. நாங்கள் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் உங்களுக்கு. என்ன ரொம்ப உரிமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டைம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மோசஸ் உங்கள் ஆக்சுவலி உங்களோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு என் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப் ஆகிட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே வர கஸ்டமர்ஸ் கூட நான் உங்களை பார்த்துருக்கேன், நான் இந்த சேனலில் பார்த்துருக்கேன், வண்டியை பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம ரிலேஷன் வந்து வர மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எங்களுக்காக வந்து வீடியோ எடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மோசஸ். கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ காசு கொண்டு வந்து இவ்வளோ காசு பற்றி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு. இட்ஸ் மை ப்ளஷர் ஆக்சுவலி. எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு நீங்கள் திரும்பவும் எங்கக்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வருவீங்க, கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு டேக் அ வீடியோ வித் யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ அர்ச்சனா மேம். ஸோ கைஸ் எல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் யூஷுவல். ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எங்களுடைய நியூ ஷோரூமுக்கு மோசஸ் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் இந்த வியூவர்ஸ் எல்லாருமே வந்து எங்கள் நியூ ஷோரூமுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்றது தான் நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஷோரூமே எங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நாங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் வெஹிக்கிள் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். அதுவும் மோசஸ் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் வேறு கொடுக்குறோம். வந்து வேறு கேட்குறாங்க மோசஸ் வீடியோ பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் கொடுங்க. கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டுங்க மோசஸ் வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் இன்னமும் எல்லா கஸ்டமருக்கும் நான் போட்டு தாங்க கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னொரு வாட்டி இந்த டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை. HF காஸ்ட்லேருந்து போகிற எல்லா வண்டிக்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி வெளியிலேயே போகாது. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்பயுமே நீங்கள் கொடுத்துட்ருக்கிற அன்பு எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றின்னு தான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது. ஸோ HF காஸ்ட்ல இந்த டைமும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான காஸ்ட், லேட்டஸ்ட்டு காஸ்ட் பர்டிகுலராக வந்து இந்த டைம் மோசஸ். நீங்கள் எங்கள் ஷோரூமை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே மோசஸ். அது ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், பட் உங்ககிட்ட வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது.
லைக் என்ன சொல்கிறது, நம்ம சென்னையில் இப்படி ஒரு ஷோரூம் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஹாப்பி எங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்ஸ். ஸோ இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சென்னையில் ECR அக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ என்னோடய வீடு வந்து சோழிங்கலூரில் இருக்குன்னா அங்கேருந்து ரொம்பவே நியர்பையில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து வேறு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ் அண்ட் அர்ச்சனா. ரொம்ப வந்து அம்புலா, தேங்க்ஸ் HF-க்கு HF காஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இப்போவும் நான் சொல்கிறேன், எங்ககிட்ட வந்தீங்கன்னா வேறு எங்கேயும் போய் கார் எடுக்க மாட்டீங்க, கண்டிப்பாக எங்ககிட்ட தான் கார் எடுப்பீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. So love you all, have a great day, take care, bye bye.